அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். தமிழ் செய்த தவப்பயனாக பல்வேறு ஞானியர் பெருமக்கள் வெறும் ஆன்மீகத்தை மட்டுமே வலியுறுத்தாமல், வெறும் ஆன்மீகம் என்றால் ஆன்மீகம் வெறுமையானது என்று பொருளல்ல, அந்த ஒன்றை மட்டுமே சொல்லாமல் அதையும் தாண்டி அந்த மேலான சிந்தனைகளையெல்லாம் தமிழ் மொழியிலே அழகிய பனுவல்களாக, பதிகங்களாக நமக்கு படைத்து தந்திருக்கிறார்கள். அவர்கள் அளித்த அந்த அற்புதமான பாக்களின் காரணமாகத்தான் தமிழே செழுமையுற்றிருக்கிறது. பக்தி இலக்கியங்கள் என்கின்ற ஒன்று மட்டும் இல்லை என்றால் தமிழ் மொழி 90% தன்னுடைய ஒட்டுமொத்த வலிமையை இழந்துவிடக்கூடிய அளவிற்கு அற்புதமான பாடல்களும் பதிகங்களும் இலக்கியங்களாக நம்முடைய மொழியிலே செழுமை சேர்த்து கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு புலவன், அற்புதமான புலவன், வார்த்தை தமிழுக்கு வழங்கக்கூடிய வள்ளலாக விளங்கியவன், வாக்கிற்கு என்று அவனை சொல்லுகிறார்கள், அவர்தான் அருணகிரிநாத பெருமான். முருகப்பெருமான் மீது உள்ளம் உருகி உருகி பாடுகிற உன்னதமான தமிழ் கவிஞன். ஆனால் அவரே முருகனிடத்திலே போய் ஒரு வரம் கேட்கிறார், அப்பா நான் இவரைப் போல பாட வேண்டும், என்னுடைய பாடல்கள் எல்லாம் இவர் பாடிய பாடலைப் போல அமைய வேண்டும் என்று ஒருவரை குறிப்பிட்டு கேட்கின்றார். அவர்தான் அன்னை பராசக்தியிடமே பால் பருகிய பாலகன் என்றாலும் கூட தமிழை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாட்டை, தமிழ் சமுதாயத்திற்கு மீண்டும் மீட்டெடுத்து கொடுத்த, ஆன்மீக வீணை மீட்டிய மகத்தானவர், பெரியவர் ஞானசம்பந்தர். நமக்கெல்லாம் ஞானசம்பந்தர் என்றால் குழந்தையாகத்தான் நம்முடைய கண் முன்பாக வருகின்றார். அவருடைய திருவுருவத்தில் கூட குழந்தை ஞானசம்பந்தனாகத்தான் பார்க்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே எவ்வளவு பெரியவர்! பெரியவர்கள் பல பேர் சாதிக்காத ஒன்றை அந்த சின்னஞ்சிறு பாலகன் அவ்வளவு குறைந்த வயதிலேயே சாதித்துவிட்டு போயிருக்கிறார். ஞானசம்பந்தன் என்றால் அவருக்கும் ஞானத்துக்கும் ஏதோ சம்பந்தம் என்கின்ற பொருளிலே வழங்கப்பட்ட பெயர் அல்ல அது. ஞானத்தை உலகத்து உயிர்களுக்கெல்லாம் சம்பந்தப்படுத்தி வைக்கக்கூடிய பேராற்றல் படைத்தவர், நமக்கு ஞான சம்பந்தத்தை வழங்கக்கூடியவர் என்பதனால் அவர் ஞானசம்பந்தர். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நட்சத்திரத்திற்கு கூட அவரோடு சம்பந்தப்பட்டதால் ஒரு சிறப்பு இருக்கிறது. அதுதான் திருவாதிரை நட்சத்திரம். எப்படி? அவர் பிறந்ததும் திருவாதிரை நட்சத்திரத்தில். சீர்காழி குளக்கரையிலே தோணியப்பருடைய ஆலயத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது சிவபாத ஹிருதய குளத்திலே முங்கி குளிக்க வேண்டும் என்பதற்காக தலையை தண்ணீர் மட்டத்திற்கு உள்ளே இறக்கி மீண்டும் வருகின்ற அந்த வினாடி பொழுதில் அப்பாவை காணோமே என்று அந்த அன்பு குழந்தை அழுது அருள, அம்மையே அப்பா என்று தன்னைத்தான் அந்த பிள்ளை அழைக்கிறதோ என்று எண்ணி பராசக்தியும் பெருமானும் ரிஷவாரூடராக வந்து நீ போல் பாய் தந்து வா என்று பெருமான் சொல்ல, அன்னை பராசக்தி அங்கிருந்து வந்து ஞானப்பால் ஊட்டுகின்றாள். அதன் பிறகு சிறிது நேரம் கழித்து குளத்திலே குளித்து கொண்டிருக்கின்ற தந்தை கரையேறி வருகிற பொழுது பிள்ளையின் வாயோரத்தில், பாலகன் வாயோரத்தில் பால் கரைபட்டிருப்பதை பார்த்து, யார் தந்த பாலடிசில் உண்டது நீ என ஒரு மாறு கொண்டு கடிது ஓச்சே என்று எழுதுகிறார் சேக்கிழா. யாரோ கொடுத்த பாலை நீ குடிச்சிருக்கிற, அதனால தான் உன்னை நான் கூட்டுக்கிட்டே வரமாட்டேன்னு சொன்னேன், உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு பக்கத்தில் ஒரு கழி ஒன்று அதை எடுத்து அடிக்கிறதுக்காக வர்றார் கோவக்கார அப்பா. சின்ன புள்ள அதை போய் அடிக்கிறதுக்காக வருகிறார். யார் தந்த பால் அடிசில் உண்டது நீன்ன உடனே இந்த குழந்தைகளுக்கு பொய் சொல்ல தெரியாது என்பதை இன்றைக்கும் கூட பார்க்கிறோம். அதுவோ ஞான குழந்தை, அது எதற்காக பொய் பேச வேண்டும்? அதுவோ அவர்தான் எனக்கு தந்தார் என்று கோபுரத்தை காட்ட, விண்ணிலே எண்ணறிய அருமறைகள் பணிந்தேத்த அப்பாவையுடன் பெருமான் தரிசனம் தருகின்றான். அருகிலே இருந்த சிவபாத ஹிருதயர் மட்டும் காணப்பெற்றிலர் என்று எழுதுகின்றார். இவர் சொல்ல இந்த குழந்தையினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு விண்ணிலே பெருமான் காட்சியளித்தாலும் கூட பார்ப்பதற்கு சிவபாத ஹிருதயர் காண பெற்றிலர் என்று சொல்லுவதற்கு உள்ளே ஒரு ஆன்மீக ரகசியம் ஒளிந்திருக்கிறது. உலகம் முழுவதும் கடவுள் இல்லை என்று மறுக்கிறவர்கள் கடவுளை காட்டு பிறகுதான் நம்புவோம் என்று கேட்கிறார்களே, அப்படியே ஒரு ஞானாசிரியன் கடவுளை காட்டினாலும் அதற்கு கட்டுப்பட்டு எதிரே கடவுள் வந்து நின்றாலும் கூட யாருக்கு அதை பார்ப்பதற்கு கொடுப்பினை இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அவரை பார்க்க முடியுமே தவிர எல்லோராலும் பார்ப்பதற்கு கடவுள் ஒன்றும் கண்காட்சி பொருள் அல்ல என்று சொல்லுவதற்காகத்தான் ஞானசம்பந்தரை பெற்றெடுத்த தகப்பனாகவே இருந்தாலும் கூட ஞானசம்பந்தர் தான் காட்டுகிறார் பெருமான் வருகிறாரே தவிர பக்கத்தில் இருந்த சிவபாத ஹிருதயர் காண பெற்றிலர் என்று எழுதினார். அப்படி ஞானப்பால் பருகிய அதுவும் ஒரு திருவாதிரை நட்சத்திரம்தான். கடைசியிலே நல்லூர் பெருமணத்தில்
திருமணம் நடக்கிற பொழுது அவரை அந்த திருமணத்திலே கலந்து கொள்வதற்காக வந்த எல்லோரும் சிவஜோதியிலே கலந்தார்கள் என்றால் அதுவும் திருவாதிரை நட்சத்திரத்தில்தான். அப்படி திருவாதிரை நட்சத்திரத்திலேயே மூன்று முக்கியமான விஷயங்கள் இந்த எம்பெருமானுடைய வாழ்நாளிலே நடக்கிறது என்றால், இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் என்று சொல்லுகிறோமே, அப்படி ஆன்மீக உலகத்தினுடைய உச்ச நட்சத்திரமாக விளங்குபவரோடு மிச்ச நட்சத்திரங்களுக்கு எல்லாம் கலக்கிற ஒரு பெருவாய்ப்பு கிடைக்காமல் திருவாதிரைக்கு மட்டும்தான் அந்த பெருமை கிடைத்திருக்கின்றது. அந்த அற்புதமான திருவிளையாடல் நடந்த இடம் சீர்காழி என்று நாம் குறிப்பிடுகிறோமே அதுதான். தோணியப்பர் பெருமான் என்றே அதற்கு பெயர். காரணம், ஊழிக்காலத்தினுடைய முடிவில் பெருமான் படகிலே வருகின்ற பொழுது ஓரிடத்தில் மட்டும் முழுகாமல் இருந்த காரணத்தினால் தோணியிலே ஏறி பெருமான் வந்தார், இங்கு மட்டும் எந்த தீமையும் ஏற்படவில்லையே என்று பெருமான் இருக்க தோணியப்பன் என்றே அந்த பெயர் விளங்குகின்றது. காலவித்து என்கிற அரசனுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. அவர் ரோமேச முனிவரிடத்திலே போய் கேட்கிறார். அந்த முனிவருடைய பெயர் ரோமேசர். பொதுவாக தனக்கு பிள்ளை வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மூன்று காரணங்களுக்காக கேட்பார்கள். அதுதான் உலக இயல். அடிப்படையாக சராசரியாக என்ன வேணுமா அப்படின்னு கேட்பாங்கன்னா, நான் போன பிறகு எனக்கு கொல்லி போடுறதுக்கு ஒரு புள்ள வேணுங்க அப்படிம்பாங்க. அது ரொம்ப அடிமட்டமான ஒரு காரணம். அதனால தான் சில பிள்ளைங்களும் கையில் கொல்லியோடையே காத்துக்கிட்டு இருக்கோம், நான் ரெடிப்பா நீ தான் இன்னும் புறப்படல அப்படிங்கிற மாதிரி அது கையில் கொல்லியோடு காத்துக்கிட்டு இருக்கோம். வேறு சில பேர் உண்டு, எதற்காக பிள்ளை வேண்டும் என்றால், என்னுடைய சொத்துக்கள், கஷ்டப்பட்டு நான் சம்பாதித்த இந்த சம்பாத்தியம் இது எல்லாம் வேறு யாருக்கோ போய்விடக்கூடாது, அடுத்தடுத்து என் தலைமுறைக்குத்தான் செல்ல வேண்டும், போன பிறகு கூட சொத்து கைமீறி போயிடக்கூடாதுன்ற சுயநலம், எனவே அது தன்னுடைய பிள்ளைக்காகத்தான் செல்ல வேண்டும் என்பதற்காக சொத்துக்களை பராமரிக்க ஒரு சொந்தம் பிள்ளை வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் மேலானவர்கள் எதற்காக பிள்ளை வேண்டும் என்று விரும்புவார்கள் என்றால், தான் செய்து கொண்டிருக்கின்ற அறச்செயல்கள், தர்ம காரியங்கள், இந்த நற்காரியங்கள் எல்லாம் தனக்கு பிறகு தொடர்ந்து இந்த மண்ணிலே சமூகத்திற்கு பயனளிக்க வேண்டும், தனக்கு பிறகு இந்த மக்களுக்கு நல்லாட்சி தருவதற்கு ஒருவர் வேண்டும், தனக்கு பிறகு தான் நடத்தி கொண்டிருக்கிற இந்த பள்ளிக்கூடங்கள், இந்த அநாதை இல்லங்கள், இந்த முதியோர் இல்லங்கள், இவர்களையெல்லாம் பார்ப்பதற்கு ஒருவர் வேண்டும் என்று மேலான மனிதர்கள் நினைப்பார்கள். அதே போல இந்த காலவித்து என்கிற மன்னன் நினைக்கிறான், இந்த மக்களை எல்லாம் நல்லபடியாக பார்த்து கொள்வதற்கு தனக்கு ஒரு பிள்ளை வேண்டுமே என்று. ரோமேசர் சொல்லுகிறார், நீ கைலைக்கு சென்றால் உனக்கு நிச்சயமாக பிள்ளை பிறக்கும், கைலை தரிசனம் செய் என்று. தென்னாட்டிலே இருக்கிறேன், நானெங்கே கைலையை போய் கண்குளிரப் பார்ப்பது என்று சொன்ன பொழுது ரோமேச முனிவர் இவனுக்காக ஈசனிடத்தில் தென்னாட்டு மக்கள் கண்டு தரிசிக்க வேண்டும், நீ இங்கே ஒரு கைலை தரக்கூடாதா என்று வேண்டிக் கொள்ள, நிச்சயம் ஒரு நாள் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் ஒரு போர் மூழ்கிற பொழுது அது நடக்கும் என்று சொல்ல, அதே போல ஒரு நாள் நடந்தது. அப்பொழுது வாயு பகவான் வீசிய பெருங்காற்றிலே ஒரு துண்டு அப்படியே கைலை மலையிலிருந்து சிதறி இங்கே வந்து விழுந்து அந்த இடத்திலே நீண்ட நாட்களாக அந்த காலவித்து என்கிற மன்னன் வழிபடுகிறான். அவனுக்கும் பிள்ளை பிறக்கிறது, காலப்போக்கில் அது மறைகிறது. பின்னால் வந்தவர்கள் கட்டுமலை என்றே அங்கு ஒரு மலையை செயற்கையாக உருவாக்கி கட்டியிருக்கிறார்கள். திரு கழுமலமுடையார் என்றும் தோணியப்பர் என்றும் அந்த பெருமானை இன்றைக்கும் வழிபட்டு கொண்டு வருகின்றார்கள். காலவித்து மன்னன்தான் உருவாக்கி இருக்கிறான். ஆனால் காலப்போக்கில் ஏற்படுகிற அத்தனை துன்பங்களையும் துடைப்பதற்கு தோணியப்பன் துன்பம் என்கின்ற கடலில் இருந்து நம்மை மீட்பதற்காக பெரும் கருணையோடு காத்திருக்கிறான். தோணியப்பனையே தோணியாக பற்றி கொள்வோம். அவன் திருத்தாள்களை பற்றி கொண்டால் சகல துன்பங்களும் நம்மை விட்டு சத்தியமாக நீங்கும் என்பதை ஞானசம்பந்த பெருமான் சாட்சியாக அவரே கூறியிருக்கிறார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.